இன்னைக்கு பிரியாணி சுவையில தக்காளி பச்சை பட்டாணி போட்டு ஒரு அருமையான கலவை சாதம் செஞ்சிருக்கேன். அந்த சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல பாக்கலாம். எண்ணெய் ஊத்திருக்கேன், நெய் சேர்த்துக்கிறேன், வாசனை பொருள்களை சேர்த்துக்கலாம், பட்டாய் கிராம்பு, ஏலக்காய், பூ, வெங்காயம், பச்சை மிளகாய் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வர போற வரைக்கும் நல்லா கிளறணும். வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வர போற வரைக்கும் கிளறிக்கிறோம். அரை ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து இப்ப கிளறிக்கிறோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு, இப்ப முக்கால் கப்பு சோறை சேர்த்து கிளறிக்கலாம். பிரியாணி சுவையில தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம்.